بسم الله الرحمن الرحيم يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله ارسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون ما بعد فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شرع لكم حسابك ربي أنفسك النداء وكل يبداد الغلالة وكل ذلالة منا أي الإخوان والأخوات نصيكم وإيا ربنا لتقوى الله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أفمن يعلم أنما أنزل إليك من ربك الحق كمن هو أعمى إنما يتذكر أولو الألباب الذين يوفون بعهد الله ولا يقومون الميثاق والذين يصلون ما أمر الله به أن يصل ويخشون ربهم ويخافون سوء الحساب من بعد سوء الحساب الله سبحانه وتعالى بدأ سنة சீர்திருத்தம் செய்து கொள்ள வேண்டும் என்று எனக்கும் அவர்களுக்கும் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹான தஆலா மனிதர்களாகிய நாம் அனைவருக்குமே ஏராளமான உபதேசங்களையும் கட்டளைகளையும் தந்திருக்கிறார். அந்த உபதேசங்களையும் கட்டளைகளையும் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் அவசியமானதுதான் என்ற எண்ணத்துடன் அதை அறிவி மிக விருப்பமான முறையில் அதை செயல்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் ஒரு மூமினுடைய பண்பாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவருக்கும் அவருடைய அடிமைகளுக்கும் மத்தியில் உண்டாக வேண்டிய உறவுகளை பற்றி ஏராளமான இடங்களிலே நினைவுபடுத்தியிருக்கிறார். அதே போன்று அல்லாஹ்வுடைய படைப்புகள் என்ற அடிப்படையில் நமக்கு மத்தியிலே ஏற்பட வேண்டிய செயல்பாடுகளையும் உறவுகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மிக முக்கியமான ஒரு விஷயமாக தான் எடுத்துக்கொள்கிறார். அதை எப்படி எடுத்துக்கொள்கிறார் என்றால் அது அல்லாஹ்வுக்கு செய்திருக்கின்ற ஒப்பந்தமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அதை கணக்கிடுகிறார். நாம் பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும், நல்ல முறையில் பழகிக்கொள்ள வேண்டும் என்பது மனிதர்களிடத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா பெற்றுக்கொண்ட ஒரு ஒப்பந்தமாக இருக்கிறது. பிறருக்கு நாம் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளையே பேணிக் கொள்ள வேண்டிய கடமை இருக்கின்ற நாம் அதை விட மிக முக்கியமாக அல்லாஹ்விடத்தில் செய்திருக்கின்ற ஒப்பந்தத்தை வாக்குறுதிகளை நாம் பேணி நடக்க வேண்டியது நமக்கு மிகவும் கட்டாய கடமையாகும். சுரத்துராகுது என்ற 13வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒரு உதாரணத்தை கூறுகின்றார். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட திருமறை குர்ஆனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆளும் அதை மறுக்கக்கூடிய ஒரு ஆளும் சமமாவார்களா? கண்ணு தெரியாத ஆளும் கண்ணு தெரிஞ்ச ஆளுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறதோ அதே போன்றுதான் அல்லாஹ்வுடைய வேதத்தை அங்கீகரித்தவர்களுக்கும் அங்கீகரிக்காதவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சுட்டிக்காட்டுகின்றான்.
இந்த ஆயத்தை முடியும் போது சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் நம்ம மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை. அல்லாஹ் கூறுகின்றான், இன்னமா யத்தக்கர் உள் அல்பா, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நினைவு கூறக்கூடியவர்கள் யார் என்றால் அறிவுள்ளவர்கள்தான் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நினைவு கூறுவார்கள். ஒரு மனிதனுக்கு அறிவு இருக்கு என்பதற்குண்டான அடையாளம் என்ன? அவர் அல்லாஹ்வுடைய உபதேசங்களை நினைவு கூறக்கூடியவனாக, அதை பற்றி சிந்திக்கக்கூடியவனாக இருந்தால்தான் அவன் அறிவுள்ளவன் என்று சொல்ல முடியும். அதற்கு அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா கூறுகின்றான், அல்லதீன யூஃபூன பி அஹதில்லாஹ் வலா யன்குதுனல் மீஸாக், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை அவர்கள் பூர்த்தி செய்வார்கள், அவர்கள் வாக்குறுதிகளை அல்லாஹ்விடத்தில் செய்த உடன்படிக்கைகளை முறித்து விட மாட்டார்கள். பல சந்தர்ப்பத்திலே நாம் அல்லாஹ்வுக்கு பல வாக்குறுதிகளை நம்ம கொடுத்திருக்கோம். உடல் நலமில்லாத சந்தர்ப்பத்தில், பொருளாதாரத்தில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும் போது, நான் எனக்கு பொருளாதாரத்தில் வசதிகள் ஏற்பட்டால் நான் தானம் செய்கிறேன், நான் உடல் வந்து ஆரோக்கியமாக இருந்தால் அல்லாஹ் இனிமேல் நான் நீ சொன்ன மாதிரி நடந்துக்கிறேன், அப்படி வாய் மூலமாகவோ மனதளவிலேயோ பல சந்தர்ப்பத்திலேயும் நமக்கும் அல்லாஹ்வுக்கும் நடுவில் பல ஒப்பந்தங்கள் நடைபெற்றிருக்கும். நாம் துஆ செய்யும் பொழுது, அல்லாஹ்விடத்தில் நாம் மன்றாடி ஒவ்வொரு காரியங்களையும் செய்யும் பொழுதும் அல்லாஹ்வுக்கு நாம் பல வாக்குறுதிகளை கொடுத்திருக்கோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அதை தான் இந்த இடத்திலே நினைவுபடுத்துகிறார். அறிவுள்ளவர்கள் யார் என்றால் அவர்கள் அல்லாஹ்வுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை அவர்கள் பேணுவார்கள், அதை முடிக்க மாட்டார்கள், அதை பேணி நடக்கக்கூடியவர்கள் ஆவார்கள் என்று சொல்லி, அதற்கு அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா கூறுகின்றான், வல்லதீன யஸ்ரூனமா அமரல்லாஹு பிஹி ஐயோ சலா, அல்லாஹ் எதையெல்லாம் சேர்க்க சொல்லி இருக்கிறாங்களோ, எதையெல்லாம் அல்லாஹ் இணைக்க சொல்லி இருக்கிறாங்களோ அதை அவர்கள் என்ன செய்வாங்க? அவர்கள் சேர்ப்பார்கள். அவர்கள் அல்லாஹ் பயப்படுவார்கள். அவர்கள் பயப்படக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன? மிக மோசமாக இருக்கக்கூடிய கணக்கு பார்க்கக்கூடிய ஹிசாபையும் அவர்கள் பயப்படுவார்கள். நமக்கு இனிமேல் வரக்கூடிய அடிப்படையான ஒரு விஷயம் என்ன? நாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கின்ற ஆரம்ப காலத்திலிருந்து கடைசி காலம் வரைக்கும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் கணக்கு பார்க்கக்கூடிய ஒரு நாள் வர இருக்கிறது. அந்த நாள் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நல்லவர்களாக இருந்தால் அவர்களுக்கு வந்து அவர்களுடைய ஹிசாபு சீக்கிரமாக முடியும். மோசமானவர்களாக இருந்தால் அவர்களுடைய ஹிசாப் வந்து மிக கடுமையாகவும் அவர்கள் வந்து மிக சிரமப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இப்ப இந்த ஏப்ரல் மாதம் ஆரம்பித்தவர்களுக்கு தெரியும், அந்த மாதத்திற்கு முந்தின மாதத்திலேயே மார்ச் 31 தேதிக்குள்ள ஒவ்வொருவரும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அவருடைய கணக்கு வழக்கு எல்லாம் ஒப்படைச்சு, அது சரியான முறையில் அவங்களோட கணக்கை வந்து அரசாங்கத்தினோட அதற்கு தகுந்த துறையில ஒப்படைக்க வேண்டும். அந்த காரியத்தை செய்யும் பொழுதே அதில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு தெரியும் எவ்வளவு சிரமப்பட்டுதான் அந்த காரியத்தை முடிக்கிறோம் என்பது. உலகத்தில் நாம் செய்திருக்கின்ற ஒரு வியாபாரமோ ஒரு கொடுக்கல் வாங்கலோ சம்பந்தப்பட்ட ஒரு கணக்கு ஒரு மனிதனிடத்தில் ஒப்படைக்கும் பொழுது அதிலே மனுஷன் இவ்வளவு பயப்படுறாங்க. அதில் நமக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு வரப்போறதில்லை, மிஞ்சி போனா சொத்துல இருந்து கொஞ்சம் கூடுதலாக எடுத்துருவாங்க. ஆனா அதற்கே மனிதன் என்ன செய்யறான்? மிகவும் பயந்து பயந்து செத்து ஒவ்வொரு ஆடிட்டர்கிட்டையும் போய் எப்படியாவது இந்த கணக்கை சரி பண்ணித்தாங்க என்று சொல்லக்கூடிய காட்சிகள் நம்ம பார்க்கிறோம். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம்மளுடைய பகிரங்கமான வாழ்க்கையையும் நம்மளுடைய ரகசியமான வாழ்க்கையையும் நாம் எந்த கணக்குமே அவன்றது மறைக்க முடியாது, எந்த கணக்குமே திருத்தி ஒரு தப்பான கணக்கு கொடுக்க முடியாது, எந்த கணக்குமே கணக்கில் கொண்டு வர முடியாம இது பிளாக் இது ஒயிட் என்று சொல்லி பொருளாதாரத்தை நம்ம ரெண்டா பிரிச்சிருக்கிறோம் அப்படி செய்ய முடியாது. எல்லாம் அல்லாட்ட வைத்தான கொடுக்க முடியும். ஆனால் அதை பற்றி அல்லாஹ் சொல்றான், சூ அல் ஹிசாப், ஹிசாபை பற்றி அல்லாஹ் பல வார்த்தைகளை சொல்றான். ஹிசாபன் யசீரா என்று குர்ஆன்ல அல்லாஹ் கூறுகின்றான். ஹிசாபன் யசீரா என்றா ஈஸியான முறையில ஹிசாப் இருக்கிறது. ஒரு ஆள் ஒழுங்கான முறையில அவன் வியாபாரம் செய்து வந்த பணத்தையும் செலவான பணத்தையும் ஒழுங்கா கணக்கெழுதி வச்சிருந்தால் அவன் அதில் எந்த விதமான தில்லுமுள்ளுகளும் பண்ணவில்லை என்றால் அவனை பொறுத்த வரைக்கும் அவன் பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஆனா அது கூட
இருக்கிறோம் அது வேற விஷயம். நான் சொல்றது நல்லவனாக இருக்கும் பொழுது இம்மையிலையும் நாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை, மறுமையிலையும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. எப்போ அவனுக்கு சூமல் இசாப், மோசமான இசாப் அவனுக்கு ஏற்படும் என்று அல்லாஹ் சொல்றது காரணம் என்ன? மூன்று தவறான காரியங்கள் அவன் இருந்தால் அவன் தான் அதுக்கு பயப்படணும். ஒன்று என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இணைக்க வேண்டும், சேர்க்க வேண்டும் என்று சொன்னதை முடிக்கக்கூடிய காரியம். என்ன சேர்க்க வேண்டும் சொன்னது? குடும்ப உறவுகள், இரத்த உறவுகள், தாய் தந்தையோடு உள்ள உறவுகள், அண்டை வீட்டால் உள்ள உறவுகள், நண்பர்களோடு உள்ள உறவுகள், நம்மளை வந்து படிக்க வச்ச ஆசிரியரோடு உள்ள உறவுகள், நம்மளுடைய மார்க்க விஷயங்கள்ல உலக விஷயங்கள்லயோ நமக்கு தலைமை தாங்கக்கூடியவர்களோடு உள்ள உறவுகள், இது மாதிரி எத்தனையோ உறவுகள் மனிதர்கள் மத்தியில் இருக்கிறது. அந்த உறவுகளை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அழகான முறையில சேர்க்க வேண்டும். அதை துண்டிக்க கூடாது, அதை அறுந்து விடக்கூடிய செயல்களிலே ஈடுபடக்கூடாது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எத்தனை இடங்களில் நமக்கு தெரியப்படுத்துகிறார். அதை தவறான முறையில் ஆக்கிக்கொண்டால், அதை அறுந்து விடக்கூடிய காரியங்களில் ஈடுபட்டு விட்டால் அதனுடைய விளைவுகளை பற்றியும் இதே சூரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நினைவுபடுத்துகிறான். என்ன நினைவுபடுத்துகிறான்? சூரத்து ராஜினுடைய 19-21 வரைக்குள்ள வசனங்கள்ல தான் அல்லாஹ் இது மாதிரி உள்ள காரியங்கள் எல்லாம் பேணிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி 25வது வசனம் வரும்போது அல்லாஹ் சொல்றான், வல்லதீன யன்குலூனா அஹ்தல்லாஹி மின் பஅதி மீத்தாகிஹி, உறுதியாக சொன்ன பிறகு இந்த உறவுகளை யாராவது, ஒப்பந்தத்தை யாராவது முறித்து விட்டால், வயக்துதவுன மா அமரல்லாஹ், அல்லாஹ் எதுக்கு கட்டளையிட்டு இருக்கிறானோ அதை யாராவது முறித்து விட்டால், எந்த எந்த விஷயத்தை, அல்லாஹ் எதை இணைக்க சொல்லி இருக்கிறாங்களோ அதை துண்டித்து விட்டு அல்லாஹ்விடத்தில் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை முறித்து விட்டால் அவனுக்கு என்ன, உலாய்க லஹுமுல்லஹனத், அவனுக்கு தான் சாபம் இருக்கிறது. சாபம் நம்ம சொன்னா நமக்கு வந்து குர்ஆனுடைய மொழியில சாபம் என்று சொன்ன என்ன, ஏதோ ஒரு வார்த்தைகளால் திட்டுதல்ல, அவனுக்கு வந்து தண்டனை உறுதி என்றால் அல்லாஹ்வுடைய முடிவுக்கு தான் குர்ஆனுடைய மொழியில சாபம் என்று பொருள். லகனத் என்று சொன்ன என்ன, அவனுக்கு நாசம் என்பது உறுதியாகி விட்டது. எது மாதிரி, தப்பத்தியதா அபீல அபீல் என்று குர்ஆன் சொன்ன மாதிரி அபூராபுக்கு நாசம் உறுதியாகி விட்டது என்று அல்லாஹ் அவன் உயிரோடு இருக்கும் போல சொல்லிட்டான். அவருடைய செயல்கள் அந்த அளவுக்கு மோசமானதினால, அது மாதிரி எவர் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொன்னதற்கு மாற்றமாக மனிதர்கள் மத்தியிலே சகோதர உறவுகள், குடும்ப உறவுகள், சமூக உறவுகள், அண்ணன் தம்பிகளுக்கு நடுவில் ஏற்பட வேண்டிய உறவுகள், இப்படி ஏராளமான உறவுகளே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மிக புனிதமானதாக பேணி காத்து கொள்ள வேண்டியதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா கூறுகின்றான். சில சஹாபிகள் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, நாங்கள் எங்களுடைய குடும்பத்தார்களோடு உறவினர்களோடு எவ்வளவு நல்ல முறையில பழகி கொண்டாலும் அவர்கள் என்ன செய்யறதில்லை, எங்களை வந்து சேர்க்கிறதே கிடையாது. அவங்க என்ன செய்யறாங்க, எங்களை துண்டிக்கிறதுக்காக அவங்க முயற்சி செய்யறாங்க. நாங்க என்ன செய்ய வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி உபதேசம் கொடுக்கிறார், அவர்கள் அப்படி நடந்து கொண்டாலும் கூட நீங்க உங்களுடைய நிலைப்பாடுல உறுதியாக இருக்க வேண்டும், இதே நிலைப்பாடிலே நீங்க இருக்க வேண்டும். நீங்கள் முதலாவதாக என்ன செய்யக்கூடாது, உறவை துண்டிக்க கூடியவர்களாக நீங்கள் ஆகிவிடக் கூடாது. இந்த நிலைமையை நீங்கள் தொடரும் வரைக்கும் அது அவர்களுடைய மனதில தான் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும், அவர்களுக்கு தான் அது கசப்பாக இருக்கும், நீங்கள் அதற்காக கவலைப்பட வேண்டாம் என்பதுதான் நமக்கு தந்திருக்கின்ற உபதேசம். இப்ப உறவுகள் பேணி பார்த்துக் கொள்வது என்பது நமக்கும் மற்றவங்களுக்கு உள்ள வித்தியாசம் என்ன, நமக்கு அது அல்லாஹ்விடத்திலிருந்து கூலி கிடைக்கக்கூடிய விஷயம். ஒரு சாதாரணமா நம்ம ஒருத்தரோட நல்ல உறவு வைத்திருந்து அவன் நம்மளுடைய சகோதரன் அடிப்படையில் பழகி கொண்டால் அது அல்லாஹ்விடத்திலிருந்து நமக்கு கூலி கிடைக்கக்கூடிய விஷயம். மற்ற மூமின் அல்லாத காப்பர்களாகவோ இறை நிராகரிப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த விஷயத்துக்கு அல்லாஹ்விடத்தில் தான் அவன் கூலி எதிர்பார்த்து செய்யல. சாதாரணமா எல்லாரும் பழகிற மாதிரி அவங்க பழகுறத தவிர அது அல்லாஹ்விடத்திலிருந்து கூலி எதிர்பார்த்து செய்யல. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த விஷயத்தை எப்படி பாதுகாத்துக்கிறான், அவன் வந்து சகோதரத்துவம் என்ற விஷயத்தையும் உறவுகளை பேணுவதையும் கூலி கிடைக்கக்கூடிய நன்மையான விஷயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா கூறுகின்றார். நம்ம எத்தனையோ தடவை கேட்டு ஒரு ஹதீஸ் இருக்கு, மறுமை நாளிலே அரிசியுடைய நிழல் கிடைக்கக்கூடிய ஆட்களை பற்றி சொல்லக்கூடிய ஹதீஸ் எத்தனையோ தடவை பயான்கள்ல கேட்டிருக்கும். ஆனா அந்த ஹதீஸ்ல வரக்கூடிய ஒரு விஷயம் இதோட சம்பந்தப்பட்ட
அந்த நேசம் அல்லாஹ்வுக்காக அவன் செயல்படுத்தி கொண்டால், அவர்கள் இரண்டு பேருமே அப்படி நேசித்தவர்களாக வாழ்ந்து மரணித்தால், மறுமை நாளிலே கடுமையான வெயில் தாக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பான நிழலை அவர்களுக்கு வழங்குவான். இதற்கு காரணம் என்ன? அவங்க இந்த பூமியிலே அவர்கள் உறவை பேணி காத்து கொண்டிருந்தார். ஆனா உறவை பேணுவதில் என்ன முக்கியமான விஷயம்? மனிதர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உறவு வைக்கிறதுல பொதுவாக பாத்தீங்கன்னா பெரும்பாலும் உலக ஆதாயத்துக்காக செய்வாங்க. பெரும்பாலும் மனிதனோட நிலைமை என்ன? அவன் ஒருத்தரோட ஒரு உறவை கொண்டதா இருந்தால் அதுல உண்மையில என்ன பிரயோஜனமா இருக்கும்? ஒரு ஆள்கிட்ட சிரிச்சா கூட அவர்கிட்ட சிரிச்சு நமக்கு என்ன பிரயோஜனம்? அவரோட செலாம் சொல்லி நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவரோட சிரிச்சதினாலேயோ செலாம் சொன்னதினாலேயோ நமக்கு இம்மையில பிரயோஜனம் வேணும் என்ற அடிப்படையில் பழகுவாங்க. திருமணத்தை எடுத்து பாருங்க, ஒரு மகனுக்கோ மகளுக்கோ ஒரு ஆளை தேடுவது இணைய தேடுவதில் என்ன நடக்கிறாங்க? அவங்க நோக்கம் என்ன இருக்கு? இந்த திருமணத்தின் மூலமாக இந்த உறவை நாம் வந்து வைத்துக் கொள்வதால இம்மையில நமக்கு கிடைக்கக்கூடிய பிரயோஜனங்கள், அவளுடைய அவருடைய வாழ்வாக்குள்ள சொத்து, அவங்களுக்கு வரக்கூடிய பொருளாதாரம், அவனுக்கு மாசம் வரக்கூடிய சம்பளம், இது எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்த்துதான் அவனுக்கு ஒரு மனைவியை கொடுக்கிறது அல்லது ஒரு கணவனை தேர்ந்தெடுத்துக் கொள்வது. இஸ்லாம் இப்படிப்பட்ட உறவை நமக்கு பேண சொல்லல. அதனாலதான் இன்னைக்கும் ஜாகிரியா காலத்துல கூட இல்லாத வரதட்சணை நமக்கு மத்தியில் இருக்கிறது. காரணம் என்ன? உறவுகள் பேணும் பொழுது பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டு உறவு ஆரம்பிக்கிறதுனால்தான். இஸ்லாம் என்ன சொல்றது? ஒரு உறவை பொறுத்த வரைக்கும் அது அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும். உறவை முடிக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் அதுவும் அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும். இரண்டு பேதமே ரெண்டு விஷயமாக இருந்தாலும் இஸ்லாம் சொல்ற அடிப்படையான விஷயம் என்ன? ஒருத்தரை நம்ம நேசிக்கிறதாக இருந்தால் அதுல நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன? இவரோடு நாம வந்து உறவு வைத்ததுனால நமக்கு அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு கிடைக்க வேண்டும், அல்லாஹ் நம்மளை திருப்திப்பட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், வஜபத்து மஹப்பத்தி, என்னுடைய மஹப்பத், என்னுடைய அன்பு யார் மீது கடமையாயிற்று தெரியுமா? எவர்கள் வந்து ஒன்று கூடி அவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உறவை பேணிக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் முஸ்லிம்கள் என்ற அடிப்படையில, சகோதரர்கள் என்ற அடிப்படையில ஒருத்தர் ஒருத்தர் உணவை அவர்களுடைய உறவை பேணி காத்து கொண்டால் அவர்களுக்கு என்னுடைய அன்பு, என்னுடைய பாசம் அவர்களுக்கு கடமையாயிற்று என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறார். இப்ப எந்த அளவுக்கு நம்ம அந்த விஷயத்தை இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? ஏதாவது ஒரு சின்ன கசப்போ சின்ன பிரச்சனைகளோ ஏற்பட்டால் அதோட நம்மளோட உறவை துண்டிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு தான் இன்னொரு வழிமுறை நமக்கு சொல்லி தந்தாங்க. என்ன வழிமுறை? நீங்கள் ஒருத்தரை நேசிக்கிறதாக இருந்தாலும் ஒருத்தரை வெறுக்கிறதாக இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது? அது அளவு கடந்து ஆகக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒருத்தரை நம்ம நேசிக்கும் போது என்ன செய்வாங்க? ரொம்ப அந்யோன்யமா பழகி அவர் இல்லைனா இவர் இல்லை இவர் இல்லைன்னா அவர் இல்லைன்னு அந்த அளவுக்கு அவர் உயிர் போனாலும் அவங்க பிரிய மாட்டீங்கிறாங்க. திரும்ப அடுத்த நடக்குது, ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைகளால் ஏற்பட்டு திரும்ப இவருக்கும் அவருக்கும் உள்ள பகமே உலகத்துல வேற யாருக்கும் இல்லை என்ற அளவுக்கு போயிடுறாங்க. இதே போன்று இன்னொருத்தன் மேல கோபப்படும் போது அது அளவு கடந்து கோபப்பட்டு அவனை பற்றி சொன்னாலே அவனை பற்றி நினைவுபடுத்தினாலே கோபம் அதிகமாகி பொங்கி விடக்கூடிய சூழ்நிலையில இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு சொன்ன உபதேசம் என்ன? நீங்கள் உங்களுடைய நண்பரோடு நீங்க பழகி கொள்ளும் பொழுது அதை வரம்பு மீறக்கூடிய அளவு காத்து விட வேண்டாம். ஏன்? ஒருவேளை அவர் உங்களுக்கு ஏதாவது சந்தர்ப்பத்தில் எதிரியாகி விடலாம், அப்பதான் உங்களுக்கு அது பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்றார். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க ஒருத்தரோட பழகி கொள்ளும் போது அவரை வெறுக்கும் போது நீங்க அதிகமான முறையில் அவரை வெறுத்திட வேண்டாம். காரணம் என்ன? ஒருவேளை அவர் உங்களுக்கு நண்பராகி விடலாம், அப்பதான் உங்களுக்கு மத்தியில் உள்ள நீங்க தேவையில்லாம பகமையை காட்டினது பிறகு உங்களுடைய உறவுக்கு அது பிரச்சனையாகிவிடும். இன்னைக்கு பாருங்க, நம்ம சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான அடிப்படை காரணம் இந்த ஹதீஸ்ல இருக்கு. ஒரு ஆளை புகழ்ந்தா அவரை புகழ்றதுக்கு எல்லையே இருக்காது, அவர் சொன்ன எது வேணாலும் செய்யும் நாமாவாங்க. எந்த அளவுக்குன்னா நம்ம செவரில் எழுதி வச்சிருக்கு பார்த்துருக்கீங்களே, அவரை வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம் என்றாங்க. அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகள் கூட ஒரு சாதாரண அரசியல் தலைவர்களுக்காக எழுதி வைப்பாங்க, அல்லது வந்து மார்க்க விஷயங்கள்லயே ஒருத்தரை புகழ்ந்து புகழ்ந்து
எது சொன்னாலும் சரியாயிடும். அவர் தப்பே சொல்ல மாட்டாருங்க, அவர் இல்லைனா மார்க்கமே இல்லைப்பா. கடைசியில் அவருக்கு இவருக்கு ஏதாவது பிரச்சனை நடந்தா அவருக்கோடு நெருங்கி பழகும் போது இருந்த அவ்வளோ ரகசியங்களையும் அவ்வளோ காரியங்களையும் வெளிப்படுத்தி முடிச்சாதான் தன்னுடைய கடமை முடியும் என்ற நிலைமைக்கு மாறினார். அவர்கள் சண்டை போட்டு கொண்டால் மோசமாக நடந்து கொள்வார்கள். மோபின்கள் என்ற அடிப்படையில் நமக்கு இருக்கக்கூடாத ஒரு பண்பு அது. நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஒரு ஆளோடு நமக்கு கருத்து வேறுபாடு ஏற்படலாம், ஒருத்தருடைய செயல் நமக்கு பிடிக்காம இருக்கலாம், ஒரு ஆள் நமக்கு ஏதாவது துரோகம் செய்திருக்கலாம். அப்படி அவர்களோடு நமக்கு உறவுகள் துண்டிக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலேயும் மூமினாக நாம் இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி வந்து கேட்கிறாங்க, யார் அந்த சஹாபி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய துரோகம் செய்த அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சுலூலுடைய மகன் அப்துல்லாஹ். அவர் வந்து சொல்றாங்க, வாப்பா வந்து உங்களுக்கு பெரிய துரோகம் செய்திருக்கிறதாக எனக்கு தெரியும், நீங்க அவரை கொல்லலாம் என்று தீர்ப்பு கொடுக்க போனதாகவும் நான் கேள்விப்பட்டேன். அப்படி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வந்தால் பாப்பாவை கொலை செய்யக்கூடிய வாய்ப்பு எடுத்துதான் தரணும். ஏனென்றால் அவர் அந்த அளவுக்கு உங்களுக்கு துரோகம் செய்திருக்கிறார் நினைக்கிறேன். சொந்த மகனை விட்டு பாப்பாவை கொலை செய்யக்கூடிய ஒரு கட்டளையிடக்கூடிய மோசமானவன் நான் இல்லை. அவரை பற்றி அவர் துரோகம் செய்யறது சரிதான், ஆனால் அப்படிப்பட்ட எந்த கட்டளையும் நான் உனக்கு தரப்போவதில்லை, பொறுமையாக இருக்கின்றான். அவ்வளவு எதிரியாக இருந்தா கூட தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய சூழ்நிலையாயிருந்து கூட என்ன செய்யல, ஒரு தவறாக நடந்து கொள்ளல. அதனாலதான் எதிரிகள் கூட அவரை பற்றி தவறான பிரச்சாரங்கள் செய்யல. அவருக்கு வந்து உடம்பு சரியில்லை, அவருக்கு வந்து பைத்தியம் ஆயிடுச்சு, அவருக்கு சூன்யம் பிடிபட்டுருச்சுன்னு சொல்றத தவிர அவர் பொய் சொல்றவர் தான், ஏமாத்துறவர் தான், அவர் துரோகம் செய்யக்கூடியவர்கள் தான். அப்படிப்பட்ட குற்றச்சாட்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வரல. அதை நாம் வந்து கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயம். இப்போ ஒரு மனிதனோடு நம்ம நல்ல உறவு கொள்ளும் சந்தர்ப்பத்திலேயும் அவனை எதிர்க்கக்கூடிய சந்தர்ப்பத்திலேயும் மூமின் என்ற அடிப்படையில் உள்ள நம்மகிட்ட பண்பு நாம் விட்டுறக்கூடாது. ஏனென்றால் இன்னைக்கு உள்ள ஒரு சூழ்நிலை என்னன்னா, நல்லவனா இருக்கும் போதே ரொம்ப நல்லவங்களாக நெருங்கிப்படுவாங்க. ஏதாவது பிரச்சனைகள் வரும்பொழுது யோசிச்சு பாருங்க, கருத்து வேறுபாடுகளை கொண்டு நம்ம சமுதாயத்தில் உள்ள இயக்கங்கள்லையும் அமைப்புகள்லையும் தனிப்பட்ட மனிதர்கள் மத்தியிலையும் சொல்லக்கூடிய வார்த்தைகளை பகிரங்கமாக சொல்ல முடியாத அளவுக்கு ஒருவேளை குற்றச்சாட்டுகள் உண்மையா இருக்கலாம், சரியா இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் சகோதரத்துவம் என்ற அடிப்படையான விஷயம், தன்னுடைய சகோதரன் தீமை செய்யும் பொழுது அவரை எப்படி அதிலிருந்து மீட்டெடுக்கணும் என்று சிந்திக்கிறத தவிர அவரை எப்படி கேவலப்படுத்தணும், அவரை எப்படி பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் எந்த சந்தர்ப்பத்திலே வரக்கூடாது. என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு போர்க்களத்திலே அவருடைய ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை ஹாத்திம் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி வழியாக எதிரிகள் கிடைக்கிறது. கிடைச்ச உடனே இந்த தகவல் தெரிஞ்சு உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அவரை கொலை செய்யறதுக்கு எனக்கு அனுமதி தர வேண்டும். உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் சொல்லித்தரேன். நம்ம எல்லாம் நம்மளுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வைக்க வேண்டிய ஒரு சம்பவம் அது. சொல்ல சொன்னாங்க, ஒரு மனிதன் சொர்க்கத்தில் நுழைக்கப்பட்டார், அவர் நுழைந்த உடனே அவருக்கு தெரியல நான் ஏன் சொர்க்கத்திலே போனேன் என்று, அவருக்கு தெரியல நான் ஏன் சொர்க்கத்திலே போனேன் என்று அவரிடத்தில் பலரும் கேட்டார்களா, நீங்க என்ன நன்மை செஞ்சீங்க? அவர் சொன்னார், உலகத்தில் நான் எந்த நன்மையும் செஞ்சதாக எனக்கு தெரியல, நான் மோசமானவனாக இருந்தேன், நான் சொர்க்கத்தில் வருவான் என்று கூட எனக்கு ஆச்சரியமா இருக்கின்றார். சூசல்லா அலிஸ்வர் அந்த சம்பவத்தை சுட்டி காட்டி சொல்றாங்க, அவர் ஏன் சொர்க்கத்தில் நுழைக்கப்பட்டார் தெரியுமா? அவர் பிறருக்கு கடன் வழங்குவார், அந்த கடனை வழங்கும் போது அந்த மனிதனுக்கோ நபருக்கோ திருப்பி தர முடியாவிட்டால் தன்னுடைய வேலைக்காரரிடத்தில் அவருக்கு கால அவகாசம் கொடுக்க சொல்லுவார். அந்த ஒரு நன்மை அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா பொருந்திக் கொண்டு அவருடைய தவறுகளை அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா மன்னிச்சு அவரை சொர்க்கத்தில் நுழைய வச்சான். அல்லாஹ்வுடைய தீர்மானம். இதை சொல்லி ரசூலுல்லாஹ் ஹாத்திம் என்பவர் அவர் தப்பு பண்ணி இருக்கிறார், அவர் குற்றம் செஞ்சிருக்கிறார் உண்மைதான், ஆனால் அவர் பத்ரில் கலந்து கொண்டவர்கள், இஸ்லாத்துக்காக மிக முக்கியமான போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள். இந்த தப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மன்னிச்சு பத்ரில் கலந்து கொண்ட ஒரே காரணத்தினாலே அவருக்கு சொர்க்கம் வழங்கி இருந்தால் நம்ம செஞ்ச முடிவு தப்பா இருந்திருக்குமே. நம்ம யோசிக்க வேண்டிய விஷயத்துல நிறைய இருக்கு.
பல மனிதர்களுக்கு நாம் தப்பு பார்க்கலாம், தவறுகள் நம்ம கண்ணுக்கு தெரியும், அவர்கள் மீது பழி வாங்கணும் என்ற எண்ணம் நமக்கு வரும். ஆனா இந்த சந்தர்ப்பத்திலே அவர் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா பொருந்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். நமக்கு தெரியாம எத்தனையோ மனிதர்கள் எத்தனையோ நல்ல காரியங்கள் செய்வாங்க, வெளியில நமக்கு தெரியாது. நம்ம வெளியில பார்க்கும்போது மோசமானவராக தான் இருக்கும். அது நம்ம முடிவு பண்ண வேண்டிய விஷயம் அல்ல. மார்க்கத்துக்கு முரணான காரியத்தை செஞ்சால் அது தவறு என்று சுட்டி காட்டுவதும் அவரை தடுப்பதும் தான் நமக்கு கடமையே தவிர, இவர் நரகவாதி, இவர் சொர்க்கவாதி, இவர் கண்டிப்பா சொர்க்கத்தில் செல்வார் அப்படிங்கிற எந்த முடிவுக்கு நம்ம வர முடியாது. இது மாதிரி உள்ள எண்ணங்கள் நம்மளோட சமூகத்தில் ஏற்பட்டுதான் என்ன நடக்குது, தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படுறது. சுல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் சகோதரத்தை உடையக்கூடிய எல்லா சந்தர்ப்பத்திலேயும் சுல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையிட்டு அதை தடுத்து விட்டாங்க. எந்த அளவுக்கு சொன்னாங்க, ஒரு மனிதனுக்கு அவன் வந்து நண்பனாக தன்னுடைய நண்பரை அவன் பார்ப்பதற்காக ஒரு இடத்துக்கு செல்கிறான். எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி அவன் பார்த்து பல வருடங்களாக சந்திக்க முடியாத ஒரு நபர், அவரை பார்க்க வேண்டும் என்ற ஒரே காரணத்தினாலே அவர் இருக்கக்கூடிய பகுதிக்கு செல்லும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இவனை வழி அனுப்புவதற்கும் இவனை கூடயே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா 50,000 மாணவர்களை அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான் சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு நண்பனை நம்ம போய் பார்த்து அவரை நலம் விசாரிச்சு நமக்கு ஒன்றுமே கிடைக்க போறதில்லை. மனிதர்கள் என்ன செய்வாங்க, வெளிநாட்டில் ஒருத்தர் வர்றாங்க, இல்ல வசதி வாய்ப்புள்ள ஒரு ஆள் இருக்கு, அவரை போய் நம்ம சந்திச்சா நமக்கு ஏதாவது கிடைக்கும் என்ற எண்ணத்துல மனிதர்கள் பழகுவாங்க. இப்படிப்பட்ட எந்த எண்ணமும் இல்லாம அவன் எதுவுமே கிடைக்க வாய்ப்பு இல்லை. இன்னும் சொல்ல போனா நமக்கு தான் காசு செலவாகும். அப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன செய்வாங்க, அந்த மாதிரி உறவுகளை அதிகமாக பேடிக்கொள்வதற்கு மனுஷன் முயற்சி செய்ய மாட்டான். அதனால நமக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அவரோட பழகினா நமக்கு தான் காசு நஷ்டம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வருவாங்க. இது மாதிரி சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹ் என்ன செய்யறான், அல்லாஹ்வுக்காக நான் அவனை போய் சந்திக்க வேண்டும், அல்லாஹ்வுக்காக நான் அவனை போய் நலம் விசாரிக்க வேண்டும், அல்லாஹ்வுக்காக நான் அவனை சந்திச்சால் எனக்கு இவ்வளவு நன்மை இருக்கு என்ற எண்ணத்தில் ஒருத்தர் புறப்பட்டால் அவனுக்காக ஒரு வாரம் ரெண்டு வாரம் இல்ல 50,000 மாணவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இறக்கி வைக்கிற அளவுக்கு அது ஒரு மிகப்பெரிய செயலான அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு படிச்சு தந்தாங்க. இது ஒரு மறைவான காரியம், நமக்கு தெரியாது நம்ம கூட எத்தனை மாணவர்கள் வருது. ஆனால் வாழ்க்கையிலே பொய்தல்லாத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்த ஒரு செய்தி. அதனால் சகோதரர்கள், நம்மளோட வாழ்க்கையில் சகோதரத்தை பேணுவது என்பது, உறவை நாம் சேர்ப்பது என்பது மிக முக்கியமான காரியமாக இருக்கு. பொதுவாக நம்ம நினைக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தான் நமக்கு வந்து நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களுக்கும் கூலி வழங்குவது. கூலியையும் நன்மையையும் மனிதர்களிடத்திலிருந்தும் இந்த உலகத்திலிருந்து எதிர்பார்க்கறதுனாலதான் நமக்கு நிறைய நன்மையான காரியங்களை செய்ய முடியல. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மையான காரியங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா கூலி வழங்குவான். அல்லாஹ் நமக்கு என்ன கட்டளையிட்டு இருக்கிறதோ, அல்லாஹ் நமக்கு எதை தடுக்கிறதோ அதுதான் நம்ம பேணி வாழ வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல எண்ணத்துடன் வாழக்கூடிய அடியார்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம் அனைவரையும் பார்க்க அருள் புரிவானாக. الحمد لله الواحد القهار العزيز الجبار غافر ذنب إقبال الكون أنبارنا سعود الله الله سبحانه وتعالى نعم عليه ورقة تندري كنرى وبدأ سمعليه كتلي إليه فيني وعلى قدية وعلى نعم عليه ورقة آخر ورقة من مدي إنه ورقة مريه ورقة مليه ورقة அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மனிதர்களாகிய நாம் கூட வாழ்க்கையில் சகோதரர்கள் என்ற அடிப்படையில் வாழ வேண்டும், தன்னுடைய சகோதரனுக்காக ஏராளமான கடமைகளையும் காரியங்களையும் செய்ய வேண்டும் என்பதை தொடர்ந்து நாம் தெரிஞ்சு வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்னொரு விஷயம் கூட உறவுகளில் நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. அவங்க எவ்வளோ வேண்டிய ஆளாக இருந்தாலும், நம்மளோட எவ்வளோ நெருங்கி பழகக்கூடிய நம்மளோட சகோதரனாக இருந்தாலும், அவருக்கும் நமக்கும் இடையே உள்ள உறவை அவருடைய தீமைகளை கண்டிக்கிறதுக்கு ஒரு தடையாக இருக்கக்கூடாது. ஒரு ஆள் நம்மளோட நெருங்கிய நண்பராக இருக்கும், நம்ம எது சொன்னாலும் அவர் கேட்கும், நமக்காக